ஒரு குரு இருந்தார். அந்த குரு கிட்ட ஒரு சீடன் வந்தான். குருவே, நான் ஒரு குருவை தேடிட்டுருக்கேன், நீங்கள் எனக்கு குருவாக இருக்கீங்களா அப்படின்னார். இந்த குரு சொன்னார், நிச்சயமாக இருக்கேன்ப்பா அப்படின்னார். இவன் கேட்டான், இப்போ நான் என்ன பண்ணுறது குருவேன்னு. அவர் சொன்னார், நீ என்கிட்ட வந்துட்டல, நீ எதையும் பற்றி யோசிக்காத, என்னோட பேர் மட்டும்தான் உனக்கு இன்னமும் மந்திரம், நீ எதையுமே நினைக்கக்கூடாது அப்படின்னார். அப்படியே ஆகட்டும் குருவே அப்படின்னா. கொஞ்ச நாள் கழிச்சு ஊர் பூரா ஒரே பேச்சு, அவன் தண்ணியில் நடக்கிறான் அப்படின்னு. இந்த குருக்கிட்ட சிஷியர்கள் வந்தாங்க, குருவே கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட ஒரு சீடன் வந்து சேர்ந்தானே, அவன் சாதாரண ஆள் இல்லை, தண்ணியெலாம் நடக்கிறான் அப்படின்னு. குருக்கு ஆச்சரியம், வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அவன் தண்ணியில் நடந்து வரான். குரு போய் கேட்டார், எப்படிப்பா தண்ணியில் நடந்து வரேன்னு. அவன் சொன்னான், குருவே எல்லாம் உங்களோட பேரோட மகிமை தான், உங்கள் பேரை சொன்னேன், என்னால் தண்ணியில் நடக்க முடிஞ்சுது அப்படின்னா. சரி இதை சோதிச்சு பார்ப்போம் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு சொன்னார், இந்த மலை மேலேருந்து உன்னால் குதிக்க முடியுமா அப்படின்னார். அவன் சொன்னான், நிச்சயமாக குருவே அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே போனான். அங்கேருந்து குதிச்சான். இங்கே எல்லோரும் கீழே காத்திருந்தாங்க, அவன் தேரமாட்டான் அப்படின்னு. பார்த்தா அவன் நடந்து வந்தான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். குரு கேட்டார், இப்போவும் என்னோடய பேரை வச்சு தான் குதிச்சியா அப்படின்னு. நிச்சயமாக குருவே அப்படின்னான். இந்த குரு உடனே யோசித்தார், நம்ம பேருக்கு அவ்வளோ மதிப்பா, சரி நம்ம போய் அதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கினார். மூழ்கி போயிட்டார். சிஷியர்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் தூக்கி குருவை படுக்க போட்டு தண்ணியெலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் குரு முடிச்சுட்டு சொன்னார், என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்து உண்மையான குரு கிடையாது, நான் ஒரு போலி குரு, எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. அவன் கேட்டான், அப்புறம் எப்படி குருவே அவங்களோட பேரை சொன்னோட என்னால் தண்ணியில் நடக்க முடிஞ்சது அப்படின்னா. அவர் சொன்னார், என் பேர் சொன்னதால நீ தண்ணியில் நடக்கலை, உன் நம்பிக்கை தான் தண்ணியில் நடக்க வச்சுது, அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு நம்பிக்கையோடு அதை பண்ணுறோங்கிறது தான் முக்கியம், எனக்கு என் பேரில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை, அதனால் நான் மூழ்கிட்டேன் அப்படின்னா. இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எது பண்ணாலும் நம்ம முழு நம்பிக்கையோடு பண்ணணும். நம்ம இது நடக்குமோ நடக்காதோ என்னவோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துட்டாலே அது பாதி தோற்று போன மாதிரி. முழு நம்பிக்கையை வச்சு முதல்ல இறங்கிட்டாலே எல்லாமே நமக்கு வெற்றி தான்.